அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் புத்தகம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள் பக்கம் 596 முதல் 602 வரை. சமூக நெருக்கடி என்பது எல்லா வளரும் நாடுகளிலும் முக்கியமாய் நமது நாட்டிலும் அதிக வலிமை பெற்றதாய் மாறி வருகிறது. மௌனம் சாதிக்கிற அதிருப்தியின் மெல்லிய இடிமுழக்கம் ஒவ்வொரு மணி நேரமும் அருகில் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. தன்னுடைய நம்ப முடியாத தியாகங்களினால் பெறப்பட்ட ஸ்தானத்தை விட்டு கொடுக்காதது அமைதலும் உறுதியுடைய பேரறிவுடன் கூடிய ஆங்கிலோ ஜாக்சனுடைய ஓட்டம் இதற்கு இணை என்று நான் நம்புகிற பட்சத்தில் இந்த போரானது முடிவுக்கு வரவில்லை என்று தெளிவாக தெரிகிறது. ஏனெனில் உரிமைகளில் சமத்துவம் வாய்ப்புகளில் சமத்துவமும் பெறுவதில் மனிதன் புத்தி அடையவில்லை. ஆனால் சீரிய நிலையின் சட்டமானது குழந்தைகளின் சமத்துவம் என்றிருக்க வேண்டும் என்று மனிதன் உரிமையுடன் கேட்பான். சமூக அவமதிப்பு சுய நிர்வாகத்துடன் முரண்பாடாக இருப்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதோடு கூட நம்பிக்கை ஏதுமற்ற உதவியற்ற ஏழ்மையானது தனிப்பட்டவரின் சுதந்திரத்தோடு ஒத்துப்போகவில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய மற்றும் தன் குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக தொடர்ந்து ஒருவர் மீது இன்னொருவர் முற்றிலும் சார்ந்து வாழ்வது, முதலாளி ஒருவரின் திருப்திக்காக குடும்பம் முழுவதும் அப்புறப்படுத்தப்படுவது சுதந்திரம் என்ற அர்த்தத்திற்கு எவ்விதத்திலும் நியாயமானதாக இருக்கவில்லை. ஒரு நூற்றாண்டு காலத்தில் நாம் உலக நாடுகளிடையே மிகவும் செல்வந்தர்களாகி விட்டோம். நமது வருவாய் மிக பிரம்மாண்டமானதாய் இருக்கிறது. நமது வருமானம் சேமிப்புகளின் புள்ளி விவரங்கள் நம்ப முடியாத அளவிற்கு இருக்கிறது. பணம் மிகுதியாய் இருக்கிறது. உணவு திரளாய் இருக்கிறது. துணிமணிகளும் உழைப்பும் போதிய அளவிற்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த சிறுமையை எதிர்த்து நிற்க முடியாத அளவில் நாகரிகத்தின் உண்மை நிலை இன்றும் இருக்கிறது. பெரும்பாலான ஜனங்கள் வாழ்வதற்கே போராடுகின்றனர். மற்றொரு பிரிவினர் இழிவான மற்றும் பரிதாபகரமான ஏழ்மையில் வாழ்கின்றனர். இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை நீடிப்பதை பார்க்கும் போது தெய்வீக ஞானத்தை குற்றம் சாட்ட தோன்றுகிறது. இப்படி சொல்வதை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக வறுமையின் கொடுமையும் அல்லது அறியாமையும் சேர்ந்து தொன்று தொட்டு வருவதால் மனிதனின் சகோதரத்துவத்தை பரிகசித்து உலக நீதியை மூடத்தனமாக ஆக்குகின்றது. இப்படிப்பட்ட நிலைமைகளினால் உண்டாகும் ஏமாற்றமானது சமுதாயம் சாதிக்கப்பட்ட கொள்கைகளின் மீது இருக்கும் அவநம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குகிறது. அதோடு சமுதாயம் நிற்கின்ற அஸ்திவாரத்தையே மாற்றுபடி செய்கிறது. இந்த அவநம்பிக்கையை தணிப்பதுதான் உங்களுடைய மிக முக்கியமான வேலை. இந்த புரட்சியை எதிர்த்து நிற்பதுதான் உங்களது மிக முக்கியமான கடமை. நவீன சமுதாயத்தின் குறைகள் தவறுகள் மற்றும் தீமைகளின் சீர்திருத்தத்திற்காக அறிவுறுத்தப்படும் மிக பிரபலமான தீர்வுகள் பொதுவாக இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படலாம். முதலாவது மனக்குறைகளை தீர்ப்பதற்காக அரசியல் அமைப்புகளை மாற்றுதல். இந்த முறையானது தவறானதும் பலனற்றதுமாய் இருக்கக்கூடும். ஏனெனில் பொருளாதார செழுமையே சுதந்திரத்தின் பலன் என்ற தவறான வாதத்தின் மீது அது ஆதாரப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியல் சுதந்திரம் என்பது அதற்கான பிரதிபலனாகும், பொருளாதார மேம்பாட்டின் காரணமாய் அல்ல என்பதே உண்மை. ஏழ்மையை புகழ்ந்தும் பண ஆசையே எல்லா தீமைக்கும் மூல காரணம் என்றும் வெளிப்படையாய் தாக்கி கவிஞர்களும் கற்பனையாளர்களும் நிறையவே எழுதிவிட்டார்கள். ஆனால் உண்மையாய் சம்பாதித்து ஞானமாய் பயன்படுத்துவது என்பதே உண்மையாகும். பணத்தோடு இணைந்திருக்கக்கூடிய மிக உறுதியாய் கட்டப்பட்ட முற்போக்கான தெளிவாய் தெரியக்கூடிய ஒரு சக்தி வேறு எந்த வடிவத்திலும் இல்லை. நம்பிக்கையின்மை, இழிவான நிலை, உதவியற்ற நிலை, ஏழ்மை, வறுமை, பசி, அதிக வேலை, குறைந்த கூலி, சந்தை மற்றும் ரொட்டி துணிக்கையின் ஓரம் போன்ற நிலைமையை காட்டிலும் அவ்வளவு வருந்தத்தக்க, அவ்வளவு சோர்வுற செய்கின்ற, அவ்வளவு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியங்கள் உண்மையில் மனித வாழ்வில் இல்லை. மிக அதிக அளவில் மனதில் பாதிப்பை உண்டாக்குவதும் இல்லை. உங்களது பயிற்சி பெற்ற அறிவு திறன் இக்காலத்தின் பிரச்சனையை ஆராயும்படி உங்களை தூண்டுமாயின் இந்த சமுதாய பிரச்சனை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதை நீங்கள் கவனிக்க தவற மாட்டீர்கள். ஏழை பணக்காரர் யாவருமே அங்கீகரிக்கக்கூடிய
தெளிவான மற்றும் தரமான ஒரு உண்மை அறிக்கையை இங்கே நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அதற்கான தீர்வு இங்கே இல்லை. வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதிகளின் புதிய குழு ஒரு தீர்வை காணும்படி கூற ஒரு ஆலோசனை கூட இல்லை. பிறரில் இருக்கும் அவநம்பிக்கையை தணிக்கும் வகையில் கூறப்பட்ட வெறும் ஆலோசனையே. தற்கால முறைமைகளில் ஒவ்வொரு மாற்றத்திலும் எதிர்த்து நிற்கும் போது அதனுடைய நசுக்குதலில் இருந்து தங்களை காத்துக் கொள்ளும்படி முயற்சி செய்யும் போது அவரவர் எவ்வளவாய் உணர்கிறார்களோ அந்த அளவுக்கான ஆலோசனையே. ஏன் இந்த புத்திமதி? இந்த தகுதி படைத்த மனிதர் தனது சகோதரரை இழிவுபடுத்துகிறாரா? அப்படி ஒரு காலமும் இல்லை, எவ்விதத்திலும் இல்லை. ஆனால் சுயநலம், தனித்தன்மை ஆகிய சுதந்திரத்தின் தவிர்க்க முடியாத செயல்பாட்டை அதன் குறிப்பாக உணர்த்தும் சுதந்திரத்துடனும் ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த மிக சிறப்பானவைகளை தனக்காக செய்து கொள்வதை அவர் கண்டதினாலும் மட்டுமே கடந்ததைகளை உற்று கவனித்து அவர் கூறுகிறார். எது நடந்ததோ அது நடந்தே தீரும். நாம் தற்கால யுகத்தின் முடிவிலும் ஆயிர வருட யுகத்தின் உதயத்திலும் இருப்பதை அவர் பார்க்கவில்லை. தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட இப்பூமி அனைத்துக்குமான ராஜாவின் வல்லமை மட்டுமே இந்த எல்லா குழப்பங்களிலிருந்தும் ஒரு ஒழுங்கை கொண்டு வர இயலும் என்பதையும் அவர் காணவில்லை. மேலும் தேவனுடைய ஞானமான முன்னேற்பாட்டினால் எவ்விதத்திலும் மனித ஞானத்தினால் தீர்த்து வைக்க முடியாத இப்படிப்பட்ட குழப்பமான பிரச்சனைகள் மனிதர் யாவருக்கும் முன்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதோடு எவ்விதத்திலும் மனித முன் அறிவோ அல்லது திட்டங்களோ எண்ணி பார்க்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு பேராபத்திற்குரிய சூழ்நிலை இப்போது இருக்கிறது. எனவே குறித்த காலத்தில் தெய்வீக தலையீட்டை மனுஷர் சந்தோஷத்துடன் உணர்ந்து கொண்டு தங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்பார்கள். அத்தோடு தங்களுடைய சொந்த முயற்சிகளை கைவிட்டு தேவனால் போதிக்கப்படுவார்கள். ராஜ்யத்துக்கே உரிமையானவர் வந்து அவரது மகா வல்லமையையும் ஆளுகையையும் எடுத்துக்கொண்டு குழப்பங்களை நீக்கி ஒழுங்கை கொண்டு வரவும் அவரது மனவாட்டியாகிய சபையை மகிமைப்படுத்தவும் அதோடு அதன் மூலமாக பாவ துயரத்திலும் வேதனையிலும் இருக்கும் சர்வ சிருஷ்டிகளையும் விடுவித்து பூமியின் குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கவும் செய்வார். சத்திய வெளிச்சத்தை பெற்றிருக்கிறவர்கள் மட்டுமே ஞானிகளுக்கு புதிராக இருக்கும் தற்கால மகிமையின் வெளிப்பாட்டை காண முடியும். திரு ராபர்ட் ஜி இங்கர்சால் மற்றவர்களைப் போலவே காரியங்களின் நிலைமையை கண்டு வருந்தினர். ஆனால் தீர்வுக்கு எந்த ஆலோசனையும் அளிக்கவில்லை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கர்னல் இங்கர்சால் என்பவர் இவ்வுலக ஞானப்படி மிகுந்த புத்திமானாக அறியப்பட்டிருந்தார். பிரபலமான ஒரு நாத்திகனாக இருந்த போதும் குறிப்பிடும்படியான தகுதியும் மத விஷயங்களை தவிர மற்ற காரியங்களில் தெளிந்த அறிவும் நல்ல ஞானமுடையவராய் இருந்தார். ஆனால் தேவ வார்த்தையும் கர்த்தருடைய ஆவியும் போதித்து வழிநடத்தாத வரையிலும் எந்த மனிதனுடைய தீர்ப்பும் சரியானது அல்ல. ஒரு வழக்கறிஞரான திரு இங்கர்சால் அவர்களின் ஆலோசனைகள் மிகவும் உயர்வாய் மதிக்கப்பட்டன. 30 நிமிடம் அவரிடம் கலந்தாலோசிக்க அவர் $2,000 பெறுவது யாவருக்கும் தெரிந்ததே. இந்த குழப்பமான காலத்தின் மாபெரும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த சுறுசுறுப்பான மூளையும் கூட பணிக்கு அமர்த்தப்பட்டது. அப்படியிருந்தும் அவராலும் கூட எந்த பரிகாரத்தையும் ஆலோசனையாக அளிக்க முடியவில்லை. 20th Century என்ற பத்திரிகையில் இந்த பிரச்சனைகள் குறித்ததான தனது கருத்தை மிகவும் நீளமானதொரு கட்டுரையாக அளித்திருந்தார். அதை சுருக்கமாக உங்களுக்கு தருகிறோம். அவர் கூறுகிறதாவது, கண்டுபிடிப்புகள் போட்டியாளர்களை உலகம் முழுவதும் நிரப்பிவிட்டது. தொழிலாளிகளை மட்டுமல்ல, அதிலும் மிக உயர்ந்த வேலை திறன் படைத்த இயந்திர தொழிலாளிகளையும் நிரப்பிவிட்டது. பெரும்பாலான இடங்களில் இந்நாட்களில் சாதாரண ஒரு தொழிலாளி ஒரு பல் சக்கரத்தின் ஒரு பல்லாக இருக்கிறான். சோர்வில்லாமல் அவன் வேலை செய்கிறான். அந்த மாபெரும் அரக்கன் இயந்திரம் நின்று போனால் இந்த மனிதன் வேலை இழக்கிறான், உணவிற்கு நிற்கிறான். அவன் எதையும் சேமித்து வைக்கவில்லை. இவன் போஷித்துக் கொண்டிருந்த அந்த இயந்திரம் இவனை போஷித்துக் கொண்டிருக்கவில்லை. கண்டுபிடிப்புகள் இவனது நன்மைகளுக்காக அல்ல. ஒரு சமயம் ஒரு மனிதன் சொல்வதை நான் கேட்டேன். ஆயிரக்கணக்கான திறமைமிக்க இயந்திர பணியாளர்களுக்கு வேலை கிடைப்பதென்பதே பெரும்பாலும் இயலாத காரியமாகிவிட்டது. எனவே அவனது யோசனையின்படி ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பினை நிச்சயமாய் அரசாங்கமே அளிக்க வேண்டும்.
ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு வேறொருவர் சொல்வதை நான் கேட்டேன். அந்த மனிதர் துணிகளை வெட்டுவதற்கான இயந்திரம் ஒன்றை விற்றுக் கொண்டிருந்தான். இப்படிப்பட்டதான இயந்திரம் ஒன்று 20 தையற்காரரின் வேலையில் செய்யக்கூடும். 2 வாரங்களுக்கு முன்புதான் நியூயார்க்கில் இருக்கும் ஒரு பெரிய கடைக்கு இவ்வித இயந்திரங்கள் 2 விற்றிருக்கின்றான். ஆகவே 40 தையற்காரர்கள் வெளியேற்றப்பட்டனர். இப்படிப்பட்ட இவனது பிரத்யேகமான இயந்திரத்தை வாங்க முதலீட்டாளர்கள் முன் வருகின்றனர். வேலையாட்களை பார்த்து அவர்கள் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் தற்கால சூழ்நிலைகளில் சிக்கனம் என்பது வெறும் கூலியை மட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவை மற்றும் விநியோகம் என்ற மாபெரும் சட்டத்தின் கீழ் சேமிக்கும் சிக்கனப்படுத்தும் சுயத்தை வெறுக்கும் தொழிலாளி அவனை அறியாமலேயே தனக்கும் தன் முதலாளிக்கும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை குறைப்பதற்கான வழிகளை முடிந்த அளவுக்கு செய்கிறான். ஊதியங்கள் போதுமான அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதற்கு சேமிக்கும் இந்த பணியாளர் இயந்திரம் ஒரு சான்றிதழாக இருக்கிறது. முதலீடானது இணையும் உரிமைக்காக எப்போதுமே போராடியுள்ளது, இன்னும் போராடி கொண்டுதான் இருக்கிறது. தேவை மற்றும் விநியோகத்தில் சிறப்பான சட்டங்கள் இருந்தும் கூட தயாரிப்பாளர்கள் கூடி விலைகளை நிர்ணயம் செய்கின்றனர். உழைப்பாளிகளும் அதே விதமாய் கூடி விவாதிப்பதற்கு உரிமை உண்டா? பணக்காரர்கள் வங்கிகளிலும் கேளிகை கூட்டங்களிலும் மதுபான கடைகளிலும் சந்தித்துக் கொள்வர். தொழிலாளிகள் கூடும் போதோ தெருவில் ஒன்று சேர்கிறார்கள். சமூகத்தின் எல்லா அமைப்புகளும் இவர்களுக்கு எதிராக இருக்கின்றன. மூலதனக்காரரிடம்தான் படைகளும் கப்பற்படைகளும் சட்டங்களும் நீதி மற்றும் மேலதிகாரிகளின் இலாக்காக்களும் இருக்கின்றன. பணக்காரர்கள் ஒன்று சேரும் போது அது சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ளும் காரணமாகும். ஏழைகள் ஒன்று சேரும் போது அது சதி ஆலோசனைகள் ஆகும். இவர்கள் ஒருமைப்பட்டு செயல்படுவார்களே ஆகில், உண்மையில் இவர்கள் எதையாவது செய்வார்களே ஆகில், அது ஒரு கும்பல். இவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவே ஆகில், அது ஒரு துரோகம். அரசாங்கத்தின் இலாக்காக்களை செல்வந்தர்கள் கட்டுப்படுத்துவது என்பது எப்படி? ஏழையும் தைரியமும் சேர்ந்த உரிமைக்கான போரின் போது கந்தை துணிகள் கொடிகளாக மாறவும் யாசகரும் கூட புரட்சியாளராக மாறவும் சந்தர்ப்பங்கள் உண்டு. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை அடுத்த பாகத்தில் 602 முதல் காணலாம். ஆமென்.